வகுப்பு 8 டேர்ம் 1 யூனிட் 1 சப்ளிமெண்டரி ரீடா. கார்பெட், a hunter turned naturalist. கார்பெட் இயற்கைவாதியாக மாறிய ஒரு வேட்டையாளன். எட்வர்ட் ஜேம்ஸ் கார்பெட், பாப்புலர்லி நோன் அஸ் ஜிம் கார்பெட், வாஸ் அ பிரிட்டிஷ் வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர், ஹண்டர், டிராக்கர், நேச்சுரலிஸ்ட் அண்ட் ரைட்டர். ஜிம் கார்பெட் என்று அனைவராலும் அழைக்கப்படக்கூடிய எட்வர்ட் ஜேம்ஸ் கார்பெட் என்பவர் பிரிட்டிஷ் நாட்டை சார்ந்தவர். இவர் வனவிலங்குகளை படம் எடுப்பவராகவும் வேட்டையாடுபவராகவும் அவற்றை பின்தொடர்பவராகவும் இயற்கையாளராகவும் எழுத்தாளராகவும் இருந்தார். He has hunted a number of man-eating tigers and leopards in India. இவர் இந்தியாவிலும் அநேக மனிதர்களை வேட்டையாடும் புலிகளையும் சிறுத்தைகளையும் வேட்டையாடி இருக்கிறார். He had a lot of experience with tigers and other wild animals to shoot with his sign film camera. பிரசித்தி பெற்ற சைன் ஃபிலிம் கேமராவால புலிகளையும் மற்ற விலங்குகளையும் படம் எடுத்த அனுபவம் நிறைய உண்டு. Corbett always preferred to hunt alone and on foot. கார்பெட்டுக்கு தனியாகவும் மற்றும் கால்நடையாக சென்று வேட்டையாடுவது மிகவும் பிடிக்கும். He often hunted with Robin, his dog. அநேக நேரங்களில் இவர் அவருடைய ராபின் என்ற நாயுடன் வேட்டையாடுவார். Though he was an expert hunter, he admired wildlife. இவர் மிகவும் பிரசித்தி பெற்ற வேட்டையாளனாக இருந்தாலும் இயற்கையை கண்டு ஆச்சரியப்படுபவராகவும் இருந்தார். He did not like to kill wild animals for pleasure or sport. இவருக்கு வன விலங்குகளை சந்தோஷத்திற்காகவும் விளையாட்டிற்காகவும் வேட்டையாடுவது பிடிக்காது. But he did not hesitate to kill man-eating tigers or leopards. ஆனால் இவர் மனிதர்களை வேட்டையாடும் விலங்குகளை வேட்டையாடுவதில் பின்வாங்க மாட்டார். He hunted these animals only to help people and only at the request of the government. இதை போன்ற விலங்குகளை அவர் அரசாங்கத்தின் ஒப்புதலோடும் மக்களின் உதவியோடும் தான் கொள்வார். He took no joy from the killing. இந்த வகையான வேட்டையாடுதலில் அவருக்கு சந்தோஷம் இருப்பதில்லை. He often said that not against the law of nature but against the laws of human. இவர் அடிக்கடி கூறுவார், நான் இயற்கையின் சட்டத்திற்கு எதிராக இவர்களை கொல்லவில்லை, மாறாக மனிதர்களின் சட்டத்திற்கு எதிராக இவர்களை கொள்கிறேன். According to his theory, the tiger starts eating humans when they grow old and get hurt. இவருடைய கூற்றுப்படி ஒரு புலி எப்பொழுது மனிதர்களை சாப்பிட ஆரம்பிக்கிறது என்றால் அவை வயது முதலினாலும் உடலில் காயங்கள் ஏற்பட்ட பிறகும். As they cannot run fast, they start killing humans. அவைகளால் வேகமாக ஓட முடியாத பொழுது மனிதர்களை வேட்டையாட ஆரம்பிக்கிறது. People cannot run as fast as animals, so they become easy prey. மனிதர்களால் விலங்குகளுக்கு இணையாக ஓட முடியாது என்பதால் அவர்கள் இது போன்ற விலங்குகளுக்கு இரையாகி விடுகிறார்கள். After eating human flesh once, a tiger will not eat any other flesh. ஒரு புலி ஒரு முறை மனித மாமிசத்தை சாப்பிட ஆரம்பித்து விட்டால் வேறு விலங்குகளை சாப்பிடுவதில்லை. These tigers are called man-eaters. இது போன்ற புலிகள் தான் ஆட்புலிகளாக மாறுகின்றன. His first man-eating tiger hunt was the Champawa tiger என்ற புலியை தான் முதன் முதலில் வேட்டையாடினார். It was a Bengal tiger responsible for nearly 436 deaths in Nepal and the Kumaon area of India. நேபாளத்திலும் குமோன் பகுதிகளிலும் 436 பேரை வேட்டையாடிய காரணத்திற்காக இந்த பெங்காலை சேர்ந்த பெண் புலியை வேட்டையாடினார்கள். His attacks have been listed in the Guinness Book of World Records as the highest number of fatalities from a tiger. ஒரு புலியிடமிருந்து அதிகப்படியான பாதிப்புகள் ஏற்பட்டதற்காக இந்த நிகழ்வுகளுக்கு கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸில் இடம் கிடைத்திருக்கிறது. She was shot in 1907 by Jim Corbett. இவள் 1907 ஆண்டு ஜிம் கார்பெட்டால் கொல்லப்பட்டாள். The tigers began her attack in a Rupal village in western Nepal, Himalayas. ஹிமாலய மலைப்பகுதியில் உள்ள மேற்கு நேபாள பகுதியில் ரூபல் வில்லேஜ், ரூபல் கிராமம் என்ற இடத்தில் இதனுடைய முதல் தாக்குதலை ஆரம்பித்தது. Hunters were sent to kill the tiger, but she managed to escape from them. இவளை கொள்வதற்கு வேட்டையாளர்கள் அனுப்பப்பட்டார்கள், ஆனால் ஒவ்வொரு முறையும் தப்பித்து விட்டது. The Nepalese army, after failing to capture or kill the tiger, drove her across the border into India. நேபாள இராணுவமானது இவளை கொள்வதற்கு தவறி இந்திய எல்லைக்குள் அனுப்பிவிட்டது. That she continued her killings in the Kumaon district. இங்கு குமோன் மாவட்டத்தில் அவளுடைய
கொலையை தொடர்ந்து நடத்தி வந்தார். ஆல் ஹர் கில்ஸ் ஹேப்பன் டியூரிங் த டேலைட். இவளுடைய கொலைகள் அனைத்தும் பகலில் நடந்தது. ஆஃப்டர் செவரல் இன்சிடென்ட்ஸ் பீப்புள் ஸ்டாப் கோயிங் இன் டு த ஃபாரஸ்ட் டு கலெக்ட் ஃபயர்வுட், ஃப்ரூட்ஸ், ரூட்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். நிறைய இறப்புகளுக்கு பிறகு மக்கள் மரம் வெட்டுவதற்கோ, பழம் பறிப்பதற்கோ, வேர்கள் இருப்பதற்கோ மற்றும் வேறு வேலைகளுக்கு காட்டிற்குள் செல்வதை நிறுத்திவிட்டனர். They were terrified to go out and refused to leave their huts for work after hearing her roar from the forest. இவளுடைய சத்தத்தை காட்டிலிருந்து கேட்டபின் மக்கள் வீட்டை விட்டு வெளியேறுவதும் இல்லை, வேலைகளுக்கு செல்வதும் இல்லை. The British government requested Jim Corbett to help the villages. ஆங்கில அரசாங்கமானது ஜிம் கார்பெட்டுக்கு ஒரு வேண்டுதல் அனுப்பியது கிராம மக்களுக்கு உதவுமாறு. He agreed to hunt down the man-eater. அவர் இந்த ஆட்கொல்லியை வேட்டையாடுவதற்கு ஒத்துக்கொண்டார். He camped in the Kumaon district and started tracking the tigers. இந்த ஆட்கொல்லி புலியை கொல்வதற்கு இவர் குமோன் மாவட்டத்தில் தங்கியிருந்தார். He moved around the villages and restricted the activities of the man-eater. அந்த கிராமத்தை அவர் சுற்றி சுற்றி வந்து இந்த ஆட்கொல்லி நடமாட்டத்தை குறைத்தார். After several unsuccessful attempts, Corbett managed to kill the tigress when it killed a 16-year-old girl in the village near Champawat and left a trail of blood which Corbett followed. இந்த புலியானது 16 வயது குழந்தையை கொன்று அதன் இரத்த சுவடுகளை செல்லும் வழியெல்லாம் விட்டு சென்றது சம்பாவாட் என்ற ஊரில். கார்பெட் இந்த இரத்த சுவடை பின்தொடர்ந்து சென்று அந்த புலியை கொன்றார். After a whole day of pursuit, Corbett had abandoned the hunt, decided to use villages and to organize a bait the next day near the Champa River. ஒரு நாள் முழுவதும் உழைத்த பிறகு கார்பெட் வேட்டையாடுவதை நிறுத்திவிட்டு கிராமத்தார்களையும் மற்றும் அது வேட்டையாடுவதற்காக இரையையும் சம்பா ஆற்றின் மேற்புறம் தயாரித்துக் கொண்டிருந்தார். With the help of the தாசில்தார் at Champawat, the bait was organized with about 300 villages. சம்பாவாட் தாசில்தாரின் உதவியோடு இவர் 300 கிராமத்து மக்களை சேர்த்து இரையையும் தயார் செய்தார். The next day, Corbett shot the tigress dead near the Chatar Bridge in Champawat. மறுநாள் சம்பாவாட் என்ற இடத்தில் சட்டார் பாலத்தில் வைத்து அந்த ஆட்கொல்லி புலியை கொன்றார். A cement board was erected, making the place where the tigress was finally brought down. கடைசியாக அந்த புலி இருந்த இடத்தில் சிமெண்டால் ஆன பலகையை வைத்து ஒரு நினைவுச் சின்னம் ஏற்படுத்தினர். A post-mortem on the tigress showed the upper and the lower canine teeth on the right side of her mouth were broken. The upper one in half, the low one right down to the bone. Post-mortem செய்து பார்த்த பொழுது அந்த புலியின் வலது பக்கம் உள்ள மேல் மற்றும் கீழ் தாடையில் உள்ள கோரை பற்கள் உடைந்திருந்தன. மேல் பகுதியில் பகுதியாகவும் கீழ்ப்பகுதி வலப்பக்கத்தில் எலும்புடன் சேர்ந்து உடைந்திருந்தது. This injury was a result of an old gunshot from a game hunter who failed to track and kill it. இந்த காயம் நமது வேட்டையாடுபவரால் ஏற்பட்டது. According to Corbett, probably this injury prevented her from hunting a natural prey and hence she started to hunt humans. கார்பெட்டின் கூற்றுப்படி இந்த காயமானது இயற்கை வழியில் அந்த புலியானது வேட்டையாடுவதை தடுத்து இவ்வாறு மனிதர்களை வேட்டையாட வைத்துவிட்டது. ஜிம் கார்பெட் வாஸ் ஆல்வேஸ் அகேன்ஸ்ட் கேம் ஹண்டிங். எப்பொழுதும் ஜிம் கார்பெட் விளையாட்டிற்காக வேட்டையாடுவதற்கு எதிரானவர். ஹி ஸ்ட்ராங்லி அட்வொகேட்டட் தட் டீஃபாரஸ்ட்ரேஷன் அண்ட் ஹியூமன் என்க்ரோச்மெண்ட் வித் மெயின் காஸ் ஆஃப் மிஸ்சீஃப் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ். இவர் எப்பொழுதும் அறிவுரை கூறுவார், விலங்குகள் இவ்வாறு மோசமாக நடந்து கொள்வதற்கு காரணம் காடுகள் அழிப்பும் மனிதர்களின் ஆக்கிரமிப்பும் தான். He went on lecturing tours to educate the people about their natural heritage and the need to conserve forests and the wildlife. இவர் வன விலங்குகளின் அவசியத்தை பற்றியும் இயற்கையின் காடுகளை பாதுகாப்பதை பற்றியும் மக்களுக்கு தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறார். He promoted the Association for the Preservation of Game and All India Conference for the Preservation of Wildlife. இவர் All India Conference for the Preservation of Wildlife மற்றும் Association for the Preservation of Game என்ற இரு அமைப்புகளை ஏற்படுத்தினார். He played a key role in establishing India's first national park, the Kumaon Hills, the Haile National Park in Uttarakhand, India. இந்தியாவில் உத்தரகாண்டில் உள்ள ஹெய்லி நேஷனல் பூங்காவிற்கும் குமோன் ஹில்ஸில் உள்ள முதல் நேஷனல் பூங்காவிற்கும்
இவர்தான் முக்கியமான காரணி. இட் வாஸ் இனிஷியலி நேம்ட் ஆஃப்டர் லார்ட் மால்கம் ஹேலி. தொடக்கத்தில் இந்த பூங்காவானது லார்ட் மால்கம் ஹேலி என்ற பெயரால் அழைக்கப்பட்டது. ஜிம் கார்பெட் டைட் ஆன் 19 April 1955. 1955 April 19 ஜிம் கார்பெட் இறந்தார். The park was renamed in 1957 as the Jim Corbett National Park. இந்த பூங்காவானது 1957 ஜிம் கார்பெட் நேஷனல் பூங்கா என்று அழைக்கப்பட்டது. It was named after him to honor his role in establishing this protected area in 1930s. 1930s இந்த வட்டாரத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்காக இவர் எடுத்துக்கொண்ட முயற்சிக்காக இந்த பூங்காவானது இவர் பெயரால் அழைக்கப்பட்டது. மனம் கலங்காரே உன்னர்